Hi friends, welcome to Smart Ideas Academy. In the video, we have 2022 and 2023 5-year plans. That is related to TNPSC questions. So, we have a question and explanation. If you have any useful questions, already said that you can note on the note. Each topic 10 pages, 5 pages, and basic notes, 5 pages, and extra. You can save it. இதுல வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்ட क्वेश्चंसக்கான ஆன்சரை வந்து பாப்போம். இந்த வீடியோலயும் 2 क्वेश्चंस எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस னா ஆட் பண்ணிருக்கோம். சோ அதுக்கான ஆன்சரை வந்து பண்ணுங்க. ஓகே. TNPSC சிலபஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக் இதுதான். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் கடுத்தது 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு. சோ இதுதான் வந்து செகண்ட் டாபிக்கா இருக்கு. இது ரிலேட்டட் நான் ஆல்ரெடி வந்து क्वेश्चन அனலைசிஸ் தான் போட்டுருக்கானா அதெல்லாம் பழசு. அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அண்ட் இப்ப வந்து இப்ப ரீசெண்டா என்ன ட்ரெண்ட்ல வந்து க்வெஸ்சன் கேக்குறாங்க அதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். சோ லாஸ்ட் க்வெஸ்சன் இதுதான் கேட்டிருந்தேன். எண்ணி துணிக கருவம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழக்கு. ஒரு வேலையை செய்வதற்கு முன் அதனை புரியாத ஒருவர் இருந்தால் அவரிடம் என்ன இருக்கும்? இழப்பு, ஆதாயம், தோல்வி, ஏஎன்சி ரெண்டும். கண்டிப்பா பார்த்தா இந்த குரலோட அர்த்தமே வந்து என்னன்னா எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியும் நல்லா திங்க் பண்ணிடணும். செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அதுல வந்து திங்க் பண்ண ஒன்றும் இல்லை. அப்படி பிளான் இல்லாம ஒருத்தவங்க ஒரு வேலையை செஞ்சானா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்கள்ட்ட கண்டிப்பா வந்து இழப்பும் தோல்வியும் தான். ஸோ ஆப்ஷன் சி டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏஎன்சி இழப்பும் தோல்வியும் தான் இருக்கும். ஸோ பிளான் பண்ணி பண்ணணும். அடுத்து திருவள்ளுவர் மாலையை ஏற்றிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை. ஸோ திருவள்ளுவர் மாலையை ஏற்றிய ஆசிரியர்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 53. அடுத்து திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து ஆன்சரை சொல்றதுல கொஞ்சம் இதை தான் லிசன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்து படிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே ரிலேட்டட் டாபிக்ல ஆன்சர் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஸோ இடம்பெறாத இரு சொற்கள் நிலவு கடவுள், தமிழ் கடவுள், தமிழ் ஞாயிறு, சிவன் பன்றி. ஸோ இடம்பெறாத இரு சொற்கள் எதுன்னு பார்த்தா தமிழும் கடவுளும் தான் இடம்பெறாத இரு சொற்கள். அடுத்து இப்ப நம்ம குவெஸ்டின்குள்ள வந்துடலாம். 2வது 5-ஆண்டு திட்டத்தின் அடிப்படை டேஷ் மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஃபயர் பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இதெல்லாம் சில மாடல் பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருப்பாங்க. பிகாஸ் ஃபயர் பிளான் இந்த கான்செப்டையும் நம்ம வந்து இந்த ரஷ்யா பேஸ்டு அதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருப்போம். ஸோ இந்த செகண்ட் ஃபயர் பிளான் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்க? ஹேரத்தோமர் மாதிரியா, சும்பீட்டர் மாதிரியா, நக்ஸ் மாதிரியா, மஹலனோபிஸ் மாதிரியா? ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க, நான் அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்கிறேன். டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தா செகண்ட் ஃபயர் பிளான் வந்து எந்த மாடல் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம்? 1956-61 எந்த மாடல்னா மஹலனோபிஸ் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பாருங்க செகண்ட் ஃபயர் பிளான் பிசி மஹலனோபிஸ், அதாவது நேரு மஹலனோபிஸ் மாடல் கூட சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஃபயர் பிளான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக அதிக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். கிட்டத்தட்ட ஒரு 4.1% to 4.5% கிட்ட இது வந்து இதனுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி இருக்கு. செகண்ட் பாருங்க 2வது 5-ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம். ஸோ இப்போதான் வந்து பார்த்தோம். ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதனுடைய டார்கெட்டட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 4.5, பட் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 4.1 கிட்ட அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். அச்சீவ்ட் த க்ரோத் ரேட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 4% தான். இங்கே வந்து 4ல எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து டேஷ் மாதிரி 4வது 5-ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்துள்ளது. ஸோ இப்போ வந்து மஹலனோபி செகண்ட் ஃபயர் பிளான் பார்த்துட்டோம். ரிமைனிங் 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் 4th ஃபயர் பிளான் இது வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம படிக்கும் போது தான் நோட்ஸில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதுக்கான நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, நான் அடுத்து சொல்கிறேன். டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 4th ஃபயர் பிளான் வந்து என்ன மாடல்னா சிஇஎல்பி மாடல். ஸோ 4th ஃபயர் பிளான் இதை பொறுத்த வரைக்கும் 1969-74. ஸோ 3 ஃபயர் பிளான்ஸ் இருக்கு, 5 இயர்ஸ் கேப் இருக்கும். நடுவில் வந்து ஆனுவல் பிளான் வந்துருக்கும் 1966-69. ஸோ அதுக்கப்புறம் 69-74 தான் 4th ஃபயர் பிளானோடைய பீரியட். இந்த 4th ஃபயர் பிளான் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நோக்கம் என்னவா இருந்திருக்குன்னா நம்மளே எல்லாமே உற்பத்தி பண்ணணும், செல்ஃப் ரிலையன்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த பீரியட்ல தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் என்ற ஒரு கான்செப்டும் வந்திருக்கும். இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு தான். பிகாஸ் நம்ம டார்கெட் வந்து 5.7% கிட்ட வச்சிருப்போம், ஆனால் 3.3 தான் வந்து அட்டைன் பண்ணதுனால இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் தான் நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து இந்தியாவின் முதல் 5-ஆண்டு திட்டம் டேஷ் மாதிரியை பின்பற்றியது. ஸோ இந்தியாவோட 1st ஃபயர் பிளான்
இதில் வந்து நம்ம வந்து மஹலனோபிஸ் மாடல் வந்து பார்த்தோம், பட் இதில் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஈஸி தான். நான் ஆன்சர் சொல்கிறேன். டைம் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னா ஹாரத் தோமர் மாடல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, கேபிட்டல் ஸ்டாக், எக்கனாமிக் க்ரோத், ஜென்ரலாக இதெல்லாம் ஃபைவ் இயர் பிளான்ஸில் ஜென்ரலாக இருக்கும். இந்த ஹாரத் தோமர் மாடல் இதை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சரை மெயின் ஃபோக்கஸாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பிளான் கிட்டத்தட்ட சக்ஸஸ்ஃபுல் தான். பட் பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம ரொம்ப கம்மியான டார்கெட்டை வச்சுருக்கோம். ஸோ 3.6% நம்ம டார்கெட் வச்சதை விட அட்டைன் அதிகமாக பண்ணியிருக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப லைன் பை லைன் படிக்க முடியலனாலும் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணும்போது, ஆல்ரெடி இது 4.1 பார்த்தோம், இது 5.7 வச்சு 3.3. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயமா வந்து மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. ஓகே, இந்த டாபிக்கான குவஸ்டின்ஸ் உங்களுக்கு. இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் அல்லது ஐந்தாண்டு திட்டம் டாஷ் நாட்டின் கருத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம நாட்டுடைய பொருளாதார மாடல். ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ரஷ்யா, அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து. ஸோ நான் கிட்டத்தட்ட முன்னாடி வந்து ஆன்சர் சொன்னேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபிஃப்த் குவஸ்டின், டாஷின் சோவியத் யூனியன் பயணத்தின் மூலம் அந்நாடு ஐந்தாண்டுகள் திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். ஸோ ஃபைவ் இயர் பிளான்ஸ் மூலமாக ஒரு நாடே வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. இதை வந்து யார் பார்த்தாங்க? சிங்காரவேலன், ஜீவானந்தம், பண்டித ஜவஹர்லால் நேரு, இவி ராமசுவாமி. நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணவர். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஓரளவு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஃபைவ் இயர் பிளான்ஸோட ப்ராக்ரஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்தவர் யாருன்னா பெரியார் தான், இவி ராமசுவாமி. ஓகே, அடுத்து நேரு மஹலனோபிஸ் மாடல் எதன் அடிப்படையில் உள்ளது? ஸோ ஃபர்ஸ்ட் குவஸ்டினே இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து செகண்ட் ஃபைவ் இயர் பிளான் சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ இதனுடைய பீஸ் வந்து என்ன, அதான் கேள்வி. சேமிப்பு விகிதம் அதிகரித்தால் முதலீடு விகிதம் அதிகரிக்கும். ஸோ சேவிங்ஸை வந்து அதிகரித்தா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிக்கும். ஜென்ரலாகவே இது வந்து கரெக்டான ஒரு விஷயம் தானே. நம்ம ஒரு விஷயத்த சேவ் பண்ணுறோம், அதை வச்சு இன்னொரு முதலீடை வந்து கொண்டு வரலாம்ல. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க. தொழில் சார்ந்த பொருளாதாரத்திற்கு கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிக, அதுவும் மெயினாக ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்டு வந்து வளரும் தொழில்களுக்கு பாதுகாப்பு அளித்தல். ஸோ சின்ன சின்ன தொழில்கள் அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து தராது. ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து தராங்க. அடுத்து தன்னிறைவு அடைய இறக்குமதி சேவைக்கு ஆதரித்தல் அல்லது ஊக்குவித்தல். ஸோ இம்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து எல்லாமே தான் வந்து கரெக்டு. சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணாதான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிக ஃபோக்கஸ், ப்ரொடக்ஷன் தந்திருக்காங்க இன்ஃபான்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, இம்போர்ட் வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டான விஷயம்தான். ஸோ செகண்ட் ஃபயர் பிளான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது? ஸோ கருவி ஹட்டவோ நம்ம ரொம்ப பார்த்துருப்போம், க்ரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் எந்த ஃபயர் பிளானோட ரிலேட்டான ஒரு விஷயம். இரண்டாவதா, நான்காவதா, மூன்றாவதா, ஐந்தாவதா? ஸோ ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃபயர் பிளான் தான். ஏன்னா இந்த பீரியடில் வந்து இந்தியாவில் நிறைய பாவர்ட்டி எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும், இந்திரா காந்தி பீரியடும் கூட. ஸோ அவங்க தான் வந்து இந்த கரிபி ஹட்டாவோ இந்த வேர்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு. ஸோ ஃபிஃப்த் ஃபயர் பிளான் 1974-79. ஆல்ரெடி வந்து ஃபோர்த்து ஃபயர் பிளான் பார்த்தோம், 1969-74. இதை வந்து டிபி தார் தான் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதில் வந்து டாப் ப்ரியாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அக்ரிகல்ச்சர், செகண்ட் இதில் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். இதை தவிர்த்து மைன்ஸ். ஓவரால் இந்த பிளான் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். பிகாஸ் நம்மளுடைய டார்கெட் வந்து 4.4, பட் அட்டைன் வந்து 4.8. ஆனால் இந்த பிளான் வந்து நடுவில் வித்ரா பண்ணியிருக்காங்க, 1978 வந்து வித்ரா ஆகியிருக்கு. ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்கள். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும். ஸோ இதே குவஸ்டினே இந்த செகண்ட் ஃபயர் பிளான் பேஸ் பண்ணியே கிட்டத்தட்ட இது நாலாவது குவஸ்டின். ஸோ இது வந்து மஹலனோபிஸ் மாதிரின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான்.
ஆல்ரெடி பார்த்ததுனால நான் உங்களுக்கு வந்து குவஸ்டினாக வந்து கேட்கல. ஸோ செகண்ட் ஃபயர் பிளான் 1956 to 61. அடுத்து 11வது திட்ட காலத்தில் டேஷ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர்களின் பின்னிணைப்பை கொண்டிருந்தது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் 11th ஃபயர் பிளானில் எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 37 மில்லியன். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேயும் மேக்ஸிமம் படிச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் கண்டிப்பாக நோட்டில் வந்து நோட் பண்ணுங்கள். எனக்கு ஞாபகம் இருக்கும், நான் எக்ஸாமில் போய் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கேயோ, ஏன்னா யார் ஒருத்தவங்க ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதை தவிர்த்து ஒரு சில விஷயம் நம்ம வந்து நல்லா புரிஞ்சு படித்தா ஃபிக்ஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஃபேக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்தா மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஃபயர் பிளானில் இந்த மாதிரி விஷயம் தான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 37 மில்லியன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ 11th ஃபயர் பிளான் 2007 to 2012, இதனுடைய டார்கெட்டையும் வந்து ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். இது கூட ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ 11th அண்ட் 12th நமக்கு அப்ஜெக்டிவ் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். பட் இதில் வந்து இன்க்ளூசிவ் க்ரோத், இதில் வந்து சஸ்டைனபிள் க்ரோத் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 8.1, அட்டைன் வந்து 7.9. 12th வந்து 8.8% கிட்ட டார்கெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ஃபயர் பிளானை ரீப்ளேஸ், அதாவது இதை வந்து பிளானிங் கமிஷன் தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நித்தி ஆயோக் வந்து வந்தாங்க 1 ஜனவரி 2015. நெக்ஸ்ட் 10th குவஸ்டின், இந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, மஞ்சள் புரட்சி. இந்த சைட் பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள், உணவு பயிர்கள், பால். ஸோ ஆன்சர் வந்து கெஸ் பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட். ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்ப்போம். கிரீன் ரெவல்யூஷன். ஸோ மெயினாக வந்து இந்த பேடி வீட்ன்றது ஃபுட் க்ராப்ஸ் தான். ஒயிட் ரெவல்யூஷன், ஒயிட்னாலே வந்து மில்க். ப்ளூ ரெவல்யூஷன்னா கடல் சார்ந்த பொருட்கள், ஃபிஷ்ஷு. எல்லோனா ஆயில் செட்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் 3, 4, 1, 2 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதை தவிர்த்து ஜென்ரலாக இந்தியாவோட ஃபயர் பிளான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் மாடல் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 1930 தான் இதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். அப்புறம் எம் விஸ்வேஸ்வர ஐயா வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, பிளான்ட் எக்கனாமி இன் இந்தியா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டம் 1938 சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் நேரு சேர்ந்து நேஷனல் பிளானிங் கமிட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதான் ஓவரால். நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கான கொஸ்டின் வந்து பார்ப்போம். கட்கில் யோஜனா என்னவென்று அழைக்கப்படுகிறது? மூன்றாம் ஐந்தாண்டா, இல்லை முதல் ஐந்தாண்டா, இல்லை இரண்டாம் ஐந்தாண்டா, நான்காம் ஐந்தாண்டா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், பிகாஸ் தப்போ ரைட்டோ வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் வந்து தப்பாக பண்ணாலும் அது கரெக்டாக தெரியும் போது உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டாக பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸோ பெட்டர். பட் எதாக இருந்தாலும் பண்ணணும், அதுதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு, இந்த கண்டென்ட்டுக்கான பிடிஎஃப், மெயினாக கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாபிக் வைஸ் சேவ் பண்ணுங்கன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.